நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 19 தேதி திருநீற்று புதனுக்கு பின் வரும் வெள்ளி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 9 அதிகாரம் 14-15 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் யோவான் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உனக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களை கூறி தாங்குகின்றேன். இன்றைய வாசகம் ஒரு வித்தியாசமா, ஒரு தவக்காலத்துல ஏன் நோன்பிருப்பதில்லை உம்முடைய சீடர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியோடு வருகின்றது. ஒரு தடவை இந்த வாசகம் வார நாட்கள்ல வந்துச்சு. வாசகத்தை அன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருந்தேன். முடிச்சுட்டு வந்துட்டு நான் வேற ஏதோ ஒரு டாபிக்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஏறக்குறைய ஒரு 5வது 6வது படிப்பாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலா நான் குருவாக இருந்து குரு இறையலெல்லாம் படித்த போது கூட அந்த ஒரு நுணுக்கம் எனக்கு வரல அப்படிங்கிறது உண்மைதான். அந்த பொன் குழந்தைக்கு அந்த ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி, ஃபாதர் கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாருன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க, மணமகன் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும்னு இன்னைக்கு வாசகத்துல நினைச்சல, அப்ப கடவுள் நம்மளை விட்டு போயிருவாரா, போயிடக்கூடிய காலம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. திடீர்னு அந்த கான்செப்ட் வந்து எனக்கு உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது தான் ஒரு விஷயம் புரிந்தது. விசாய புத்தகம் 41:10, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் கடவுள். எனவே இந்த இதே அர்த்தத்துல வர வார்த்தைகள் ஏறக்குறைய விவிலியத்துல 364 முறை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் 365 முறை வரும். அந்த 365 நாட்களும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த இறைவசனம் நம்ம கூட வருது. இப்போ கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார், இதுதான் நம்முடைய விசுவாசம் கூட, கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய அழிக்க முடியாத நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கடவுள் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னா கடவுள் நம்மளை விட்டு போயிடுவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் புரிஞ்சுது. கடவுள் நம்ம விட்டுட்டு போக மாட்டாரு, கடவுளை நம்ம விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும், அப்பொழுது நம்ம நோன்பு இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு. நம்ம பாவம் செய்யும் போது, சாவான பாவத்தை கட்டி கொள்ளும் போது நாம கடவுளை விட்டுட்டு போற காலமாக அந்த காலம் அமையும். கடவுளை விட்டுட்டு கடவுள் வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது அது நாம் கடவுளை விட்டு போகிற காலமாக அமையும். அப்ப நாம நோன்பிருந்து திரும்ப கடவுளிடம் வர வேண்டும். அதுதான் உண்மை. கடவுள் நம்மை விட்டு போகிற காலம் ஒரு காலமும் கிடையாது. கடவுள் நம்ம விட்டு போகவே மாட்டார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதுதான் உண்மையும் சத்தியமும் கூட. அப்ப இன்னைக்கு நற்செய்தியிலே இயேசு சொல்றது அதுதான். இன்னொன்னு, நோன்பினுடைய முக்கியத்துவத்தையும் இயேசு ஞாபகப்படுத்துகிறார். நோன்பு இருப்பது இந்த விபூதி பதினைக்கு நம்ம பார்த்த மாதிரி வெறும் அடையாளங்களுக்காக, வெளி அடையாளங்களுக்காக நோன்பு இருந்துடாதீங்க. எங்க வீட்டுல சொல்றாங்க, அல்லது எங்க அப்பா அம்மா திட்டுறாங்க, அல்லது என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று நோன்பு இருக்காதீங்க, உங்களுக்காக என்று நோன்பு இருங்க, மற்றவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஐயோ நான் இந்த காலத்துல கறி சாப்பிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட வந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்பதற்காக உங்களுடைய நோன்பை அமைத்துக் கொள்ளாதீர்கள். அதுதான் இயேசு சொல்லுகிற ஒரு உண்மை. நோன்பு இருக்க வேண்டாம் என்பது இயேசுனுடைய வாதம் அல்ல, அது வார்த்தையும் அல்ல. அந்த நோன்பு நமக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது, இந்த நோன்பலால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன, அதைத்தான் இயேசு இன்னைக்கு ஒரு கேள்வியா கேட்கிறார். இப்போ நோன்பு என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள மனு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த நோன்பு இருக்க வேண்டும்.
அப்பதான் அது உண்மையான முன்பாக இருக்கும். இன் ரிலேஷன் வித் காட், நான் கடவுளோடு நல்ல தொடர்பில் இருக்கிறேன், நல்ல நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நோன்புக்கு அவசியம் இல்லை. அப்போ அந்த நோன்பு என்னத்துக்கு பயன்படும்னா, அதன் வழியாக நான் ஜெபத்தின் மூலமாக மற்றவர்களை திருத்துவதற்கு அந்த நோன்பு பயன்படும். அப்போ நாம் எப்பெல்லாம் கடவுளுடைய அந்த உறவிலிருந்து பிரிந்து போகிறோமோ அப்போதான் நமக்கு நோன்பு அவசியப்படும் அப்படிங்கிறதான். நிறைய நேரங்களில் நாம் தவறி போகிறோம். எனவே நம்முடைய நோன்பு நம்மளை விட்டு கடவுள் போன நாட்கள் அல்ல, கடவுளை விட்டு நாம் போன நாட்கள், கடவுளை விட்டு நாம் பிரிந்து போன நாட்களை திரும்ப பெறுவதுதான் அந்த நோன்பினுடைய அவசியமாக இருக்கும். அதே மாதிரி கடவுளோடு இருக்கிற உறவை இன்னும் மேம்படுத்துவதற்காக, கடவுள் எப்பவுமே அவர் ஒருபடி மேலதான் இருப்பார் நமக்கு, அவரை ப்ரீச் பண்றதுக்காக ட்ரை பண்றோமே அதுதான் உண்மையான நோன்பு. அந்த நோன்பை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா. அன்பே உருவான ஆண்டவரே, நோன்பு எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக, நீர் எங்களை விட்டு போன காலத்தை யோசித்து துக்கப்படுகிற காலம் அல்ல, நாம் உங்களை விட்டு போன நாட்களை, நான் உம்முடைய அன்பை விட்டு போன நாட்களை யோசித்து துக்கப்பட்டு திரும்ப வருவதற்கு தான் இந்த நோன்பு என்பதை புரிந்து கொள்ள, நான் திரும்ப வருவதற்காகத்தான் இந்த தவக்காலம் என்பதை புரிந்து கொள்ள, அப்படிப்பட்ட த மெச்சூர்டு கான்ஷியன்ஸ், ஒரு மேம்படுத்தப்பட்ட என்னுடைய ஆன்மீகத்துல வளர்வதற்கும், மேம்படுத்தப்பட்ட என் ஆன்மீக அறிவுகளை கடைபிடிப்பதற்கும் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து வாழ்கிற வரத்தையும் ஆசிர்வாதத்தையும் அவரு நமக்கு நீ சொன்னது போல நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக மாறுவோம். நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பரப்புகிற கருவிகளாக மாறுவோம். உதவி செய்ய நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பிகரேவன், தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.